நான்காண்டுகளாக தாக்கல் செய்யாமல் இருக்கிற தேசிய எஸ்ஐ எஸ்டி ஆணையத்தின் அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் பேசிய அவர், இந்த மண்ணின் பூர்வக்குடிகளான எஸ்சி எஸ்டி மக்கள் மீது நாளுக்கு நாள் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாகவும், கடந்த 2019 ஆண்டு நடந்த வன்முறைகளை விட 2020 ஆண்டு நடந்த வன்முறைகள் 9.4% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 4 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யாமல் இருக்கிற தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்தின் அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மாண்புமிகு மக்களவை தலைவருக்கு வணக்கம். இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான எஸ்சி எஸ்டி மக்கள் மீது நாளுக்கு நாள் வன்முறைகள் வன்கொடுமைகள் அதிகரித்து வருகின்றன. அண்மையில் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பான சில விவரங்களை தங்களின் மூலம் அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எஸ்சி எஸ்டி மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள், உழைக்கும் மக்கள். அமைதி வழியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் வழியில், பௌத்த வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். ஆனால் சாதியின் பெயரால் அவர்கள் மீதான வன்முறைகளும் வன்கொடுமைகளும் அதிகரித்து வருவது மிகுந்த கவலை அளிக்கிறது. கடந்த 2019 ஆண்டு நடந்த வன்முறைகளை விட 2020 ஆண்டு நடந்திருக்கிற வன்முறைகள், பதிவாகியிருக்கிற வழக்குகளின் அடிப்படையிலே பார்க்கிற போது 9.4% அதிகரித்திருக்கிறது. ஷெட்யூல் காஸ்ட் மக்களின் மீது, ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களின் மீதான வன்கொடுமைகளும் அதே அளவுக்கு 9.3% அதிகரித்திருப்பதாக NCRB டேட்டா சொல்கிறது. இந்த நிலையை அரசு கவனத்தில் கொண்டு மத்திய சமூக நீதி அமைச்சகம் இன்றைக்கு தேசிய உதவி மையத்தை தொடங்கியிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. அதை வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேசிய தலைவர், இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்தவர். அவருடைய பிறந்த நாளை கொண்டாட இயலவில்லை. அவருடைய நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்த இயலவில்லை. அவருடைய திருவுருவப்படங்களை அவமதிக்கிறார்கள், சிலைகளை சேதப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த வன்முறை வெறியாட்டங்கள் இந்தியா முழுவதும் தலைவிரித்தாடுகிறது. 28 மாநிலங்களில் 17 மாநிலங்களில் கடுமையான அளவிலே இந்த வன்கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன. எனவே இதற்கென்று, இதை கண்காணிப்பதற்கென்று நேஷனல் எஸ்சி கமிஷன் இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக அந்த கமிஷன் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. மாண்புமிகு மக்களவைத் தலைவர் அவர்கள், அந்த தேசிய ஆணையத்தின் அறிக்கையை, 4 ஆண்டு காலமாக தேங்கி கிடக்கிற அறிக்கையை சமர்ப்பிக்க ஆணையிடுமாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.